எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ கீகி, இவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம லாஸ்ட் மீட்டில்லாம் கூப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், இது ரொம்ப ரொம்ப புது அனுபவம் இந்த படம். ஃபஸ்ட்டு வந்து நான் ராஜசேகர் சார் அண்ட் சுவாதி மேடம் ப்ரொடியூசர்ஸ், அவங்க இனிஷியலாக அவங்க தான் ஆரம்பித்தது. அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ இந்த விஷன் இந்த படத்தில் வச்சுருந்தோமோ அது ராஜசேகர் வச்சுருந்தார், சுவாதி மேடம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் முதல் தேங்க் பண்ணோம். பிகாஸ் அவங்க தான் அந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சது காரணம் அவங்க தான். அது ஃபஸ்ட்டு ஷிடி ஷாய் மூவிஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் பிலீவிங் த கண்டென்ட். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டது யாருன்னா வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரண் சார், தமிழ் குமரன் சார், அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ் குமரன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம், இது மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா வந்து சுபு சார், அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். அவங்க தான் வந்து சுபு சார் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தமிழ் சாரை வந்து படம் பார்க்க வச்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம், ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கரெக்டாக. லைகா வந்து ஒரு பெரிய ஜெயண்ட், அவங்க அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்த படத்தில் இருக்குது. அந்த படம் வந்து ஒரு கட்டன ஆடியன்ஸில் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நான் தமிழ் குமரன் சார் கேட்டேன். நான் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு படம் பார்த்தாங்கன்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ் கரண் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன் ப்ரொடியூசரை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த படம் நாங்கள் கோ ப்ரொடக்ஷனாக பண்ணுறோன்னு சொன்னதான் சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். தமிழ் குமரன் சாருக்கு நாங்கள் எங்கள் என்டையர் டீமும் நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி தமிழ் சார், எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தைகளில். லைகா டீமோட என்டையர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைகாவோட டீம், சரண் சாராக இருக்கட்டும் சரி, சுபு சார், வீரா சார் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுபு சார், இவங்க எல்லாருமே அவங்க லைகா சார் என்டையர் டீம், சுரேஷ் சார் டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஜெயண்ட்ஸ் வராங்க, அயலான் அண்ட் கேப்டன் மில்லர், அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம். இதை வந்து லைகா ப்ரொடக்ஷனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனில் வரப்போகிறோன்னு நம்புகிறேன். அதுக்கு வந்து லைகா டீம் என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதில் ப்ரொமோஷன் ஹேண்ட் பண்ணுற ஷாம் ஜாக் எல்லாருமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இவங்களை தான் நம்ம மறந்துடுவோம், அதனால தான் ஃபஸ்ட் நான் இவங்களை சொல்லிக்க விரும்பினேன். யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன். பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோடனே பயங்கர சேலஞ்ச், லண்டனில் போனோடனே குவீன் இறந்துட்டாங்க, இங்கே வந்தால் மழை செட்டு ரெண்டு தடவை கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணோம், பல தடைகள் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த என்டையர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கான பலனாக கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடச்சிருக்கு. லைகாவோடம் அவங்க சப்போர்ட்டில் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய இடத்துல ரீச் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணோம். அருண் விஜய் சார் எப்படி கடனும், இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணோன்னு, அதுக்கான ஒரு சரியான தருணம் கிடச்சிது, சரியான கதை வந்து கிடச்சிது. எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன் அது கதை தான், அது மகாதேவ் சார் கொண்டு வந்தார் அந்த கதையை. அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப லாஜிக்காக, ரொம்ப சென்சிபிளான ஒரு கதை கொண்டு வந்தார். அந்த கதை கேட்டோடனே இந்த படம் பண்ணணும்னு நானும் அருண் ஜி சார் டிசைட் பண்ணோம். அதுக்கான சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க. ஏமி வந்து ஆஃப்டர் 2.0 அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண பார்த்த ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிமிஷா இந்த கதை கேட்டோன்னா விஷயம் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க, ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர், இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு 5 ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷாவும் இருக்காங்க நான் நம்புகிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும். பரத், தேங்க்யூ பரத் நான் சொன்னோன்னே வந்ததுக்கு. பிகாஸ் இஸ் ரொம்ப ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு கன்னடத்தில், நம்ம வில்லனாக கேட்டோம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாசன் எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் குட் லாட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்மிங் பேக் டு இயல் த லிட்டில் ஏஞ்சல், அவ தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த பொண்ணு. பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் அந்த படமே. தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் வெர்ஷன் தான் காமிச்சேன்,
இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் சார். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு ஃபைனல் அவுட் புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காக நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்துன்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் பிளான் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் லைக்கானு நினைக்கிறேன். அதுக்கும் நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும். சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுறாரு. பிசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டண்ட் அவர். என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழ் சினிமாவோட அடுத்த நீரவ் ஷாவாக இருப்பார் அவர் நான் நம்புகிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். பெரிய கரியர் இருக்குது அவருக்கும். எல்லாம் சின்ன பசங்க ருச்சி எவ்ரி ஒன் அண்ட் ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் டிசைனர் அண்ட் ஆண்டனி சார். இதை பற்றி உங்களை பற்றி என்ன சொல்லணும் சார், நிறைய கம்மியாக பேசுவார், நிறைய வேலை செய்வார். செல்வா மாஸ்டர், இந்த படத்தோட பாதி டைரக்டர் நீங்கள் தான். அவர் தான் இந்த படத்தோட, ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது, நிறைய நைட் ஷூட்ஸு, எல்லாருமே டயர்டாக இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது செல்வா மாஸ்டர் தான். தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் இந்த இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு பத்து நாள் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாளில் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே, டீம் ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணோம். எல்லாருக்கும் விட்டுருக்கேன்னு தெரியல. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருமே ரொம்ப டே நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இப்போ வந்து படங்களோட ஸ்டைல் மாறிடுச்சு, நம்ம முன்ன மாதிரி இல்லை. இப்போ டிஜிட்டலுக்கான சினிமா, தியேட்டருக்கான சினிமாவை மாறிட்டுருக்கு. இப்போ டிஜிட்டல் சினிமா அப்படின்றது நம்ம வந்து சின்ன படங்கள் நல்ல ஒரு கண்டென்ட்டான படங்கள் நிறையா டிஜிட்டலில் பார்த்துல. ஆனால் இப்போது தியேட்டருக்கான படங்கள் வரணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாம், பிகாஸ் அது நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக ஆக மாட்டிங்க. ரெண்டு படங்கள், அதாவது அயலான கேப்டன் மில்லர் கண்டிப்பாக வருது. அந்த ரெண்டு படமே என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவிக்குமாரும் அருண் மாதேஸ்வரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கணும், அதுதான் என்னோடய விஷஸ். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த என்டையர் மீடியா. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் அகெயின் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ராஜசேகர் சார், எவ்ரி ஒன். தேங்க்யூ.